பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஐஸ்வர்யா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய தீபிகாவும் கண்ணன் கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய சரவண விக்ரமும் நிஜ வாழ்க்கையில் ஒன்று சேர போகிறாங்களா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருந்துச்சு. இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க, ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக விஜய் தீபிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சின்னதாக ஹிண்ட் ஒன்று கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் தீபிகா நடித்தவங்களை தூக்கிட்டு அதுக்கப்புறம் சாய் காயத்ரியை போட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, சாய் காயத்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் தீபிகாவே நடித்து வந்துட்டுருக்காங்க. பாண்டியன் ஷோ சீரியலில் மட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கலை, தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் எக்கச்சக்கமாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ரீல்ஸையும் பார்க்க முடியுது. ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால இவங்க ரெண்டு பேருக்கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸாக போடக்கூடிய எக்கச்சக்கமான ரீல்ஸ் வீடியோ தினமும் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ரீல் லைஃப்பில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையும் ஒன்றா தான் வாழ போகிறாங்க. தீபிகாவும் சரவண விக்ரமும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து வாரிகளாக பரவிட்டு இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ ரீசெண்டாக தீபிகா அவங்களோட ஸ்டோரியில் சரவண் விக்ரம் கூட இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி வி ஆர் மீன் டு பி கெதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு எழுதியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே தட்ஸ் த டீல் மை டியர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா விஜய் தீபிகாவும் சரவண விக்ரமும் பாண்டியன் ஷோ சீரியலில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லையுமே ஜோடியாக போகிறாங்களா, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்களா, திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. அவங்களோட இந்த ஒரு போஸ்ட்டுக்காக இந்த ஒரு ஸ்டோரிக்காக நிறைய பேர் தீபிகாவுக்கும் சரவண விக்ரமுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாண்டியன் ஷோ சீரியலில் கண்ணன் ஐஸ்வர்யாவை நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் சரவண விக்ரமையும் தீபிகாவையும் பார்க்குறோம். நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒன்றா சேர்ந்து வாழுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, பொதுவாகவே சினிமா நடிகைகள் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தில் வந்து அதிகமான கவனம் செலுத்துவாங்க, அதுவும் குறிப்பாக அவங்களோட ஸ்கின் டோன் கலர் டோன் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டயட் பிளானை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வகையில் நடிகை நயன்தாரா அவங்க எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப வெள்ளையாகவும் ரொம்ப கிளாமராகவும் இருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து என்ன ட்ரிங்க் வந்து குடிக்கிறாங்க, என்ன டயட் பிளான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்குது. அதாவது நயன்தாரா அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தர்பூசணி ஜூஸ் தான் குடிப்பாங்களாம். வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி, தேன், அவகடா இது மாதிரி பழங்களை ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்மூத்தியும் குடிப்பாங்களாம். டெய்லியும் காலையில் இளநீர் அதோட வழுக்கையை முகத்தை தடவிப்பாங்களாம். இது சருமத்தை ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் வாரத்துக்கு ஒரு முறை அவகடா ஜூஸ் குடிப்பாங்க. இது அழகு அப்புறம் ஆரோக்கியம் ரெண்டுத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட டயட் பிளான் இப்போ வெளிவந்திருக்குது. நயன்தாரா அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பாலிஷாக வெள்ளையாக ரொம்ப பலபலன் இருக்கிறதுக்கு அவங்களோட இந்த ஒரு டயட் பிளான் தான், அதுவும் குறிப்பாக இந்த ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றதான் அவங்களோட இப்படிப்பட்ட ஒரு ஸ்கின் டோனுக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.